ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஆரம்பித்த அனிமையோட 10வது பகுதியை பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா இந்த அனிமையோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூவாக இதை பாருங்கள். அப்போ தான் கதை என்னங்கிறது புரியும். சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம். போன பார்ட்டு லாஸ்ட்டாக முடிகிறப்ப சேவேஜ் மவுண்டனில் ரொம்ப வருஷங்களாக உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மியூட்டன்ட் அனகோண்டாவை கொன்று அதோட கதைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறான் ஹீரோ ஈ. லாஸ்ட்டாக செத்துப்போன பாம்பு தன் மேலே விழாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே அவன் போக, அவன் அப்படி தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்த குட்டி அணிலும் அவன் பின்னாடியே தண்ணியில் குதிக்கிறதோட இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. ஆரம்பித்ததும் ஈயோட ஃப்ரெண்ட்ஸும் கூடவே இருந்த லெக்சர்னு எல்லாருமே பின்னோட அப்பாவை போய் பார்த்து நடந்ததை சொல்கிறாங்க. என்னோட மகனை அட்டாக் பண்ணுற அளவுக்கு யங் மாஸ்டருக்கு தைரியம் வந்துருச்சான்னு கோவப்படுறாரு அவர். எங்கள் கூட கொஞ்சம் ஆட்களை அனுப்புங்க, நாங்கள் எப்படியாவது சேவேஜ் மவுண்டனில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பின்னையும் ஈயும் கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வரோம்னு சண்மு அவர்கிட்ட கேட்குறான். அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. கட் பண்ணி அடுத்த சீனில் வில்லன் குரூப்பை காட்டுறாங்க. லாஸ்ட்டாக தண்ணிக்குள்ளே இருந்து அனகோண்டா வந்து அட்டாக் பண்ணின இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க. அந்த இடத்துல அங்கங்கே விஷமெல்லாம் செதறி கிடக்குது. அது மேலே தெரியாதனமாக அவனோட ஆள் ஒருத்த காலை வச்சுட அதுக்கு மேலே காலை அசைக்க முடியாமல் வழியில் துடிக்கிறான். இது என்ன மாதிரியான விஷமோ தெரியல, இவ்வளோ பவராக இருக்குதேன்னு அந்த பீயை கேட்க, இது மியூட்டன்ட் அனகோண்டாவோட விஷம்னு யங் மாஸ்டர் சொல்கிறான். அதை கேட்டதும் தான் தாமதம் ஒருத்தன் அங்கிருந்து தப்பிச்சு பயந்து ஓட பார்க்குறான். அப்படி அவன் ஓடுறத பார்த்த யங் மாஸ்டர் பொசுக்குன்னு கன் எடுத்து அவனை சுட்டுறான். டைகரும் யங் மாஸ்டரும் ஆளுக்கு ஒரு காரணத்தோட பின்னுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. அதே சமயம் மேலே ஏதோ பறக்கிற சத்தம் மாதிரி கேட்க அதை யங் மாஸ்டரும் கவனிக்கிறான். அந்த சத்தம் எங்கிருந்து வந்திருக்கும்னா ட்ரோன் கேமரா ஒன்று சேவேஜ் மவுண்டனுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பின்னோட அப்பா ஏற்பாடு தான். லாஸ்ட்டாக சண்மு அவர்கிட்ட கேட்ட மாதிரி ஆட்களை கூட அனுப்புனதோடு இல்லாமல் ட்ரோன் கேமராமையும் அனுப்பி அவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இவங்களும் ஒரு வழியாக பின்ன ட்ராக் பண்ணி அவனை கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்துடுறாங்க. பாம்புக்கிட்ட அடிபட்டு மயங்கி தண்ணியில் விழுந்துவன் அடிச்சுக்கிட்டு வந்து கரையோரமாக ஒதுங்கி கிடக்கிறான். அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்த ஈயோட ஃப்ரெண்ட்ஸு அவனை மயக்கத்திலிருந்து உசுப்பி எழுப்புறாங்க. எந்திரிச்சவங்கிட்ட ஈ எங்கன்னு மூணு பேரும் கேட்க பின்னும் நடந்ததை சொல்கிறான். ஆனால் அந்த அனகோண்டா கூட ஃபைட் பண்ணினது மட்டும்தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மேலே என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பின் சொல்ல மூணு பேரும் ஈக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. பின் அப்போ தான் கவனிக்கிறான் அவங்க கூட டயர் இல்லை அப்படிங்கிறத. யங் மாஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டது இவங்க யாருக்கும் தெரியல. அவள் எப்படியாவது தப்பிச்சு போய் சேர்ந்துருப்பான்னு நினச்சிக்கிட்டான் போல. இன்னும் டைகர் வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கல, ஒரு வேளை அவள் யங் மாஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டாலோ என்னமோன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. பின் எந்திரிச்சு சரி முதல்ல ஈயை தேடி கண்டுபிடிக்கலாம், அந்த யங் மாஸ்டருக்கு நான் தான் தேவை, டைகரை பணயமாக வச்சு என்னத்தான் பிடிக்கிறதுக்கு பார்ப்பான், அதனால் நான் கிடைக்கிற வரையிலும் அவளை எதுவும் செய்ய மாட்டான், அவளை பற்றி பயந்துக்க வேண்டியதில்லை, முதல்ல ஈயை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவன் கிளம்ப இவங்களும் அவனை பின்தொடர்ந்து போகிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு யங் மாஸ்டர்கிட்ட வந்த பையன் கொஞ்சம் தூரத்தில் சில கால் தடங்கள் தெரியுதுன்னு சொல்கிறான். கட் பண்ணால் கொகைக்குள்ளே மயக்கம் தெளிஞ்சு கண் முழிக்கிறான் ஹீரோ. தண்ணிக்குள்ளே போனவன் அவனாக வெளியில் வந்து மயங்கினானா இல்லை இவன் பின்னாடியே குதிச்ச குட்டி அணியில் இவனை காப்பாற்றுச்சான்னு தெரியல. மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்ச ஹீரோ லிட்டில் டெவில் லிட்டில் டெவில் நீ எங்கே இருக்கன்னு சொல்லி குட்டி அணியில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் கூப்பிட்ற சமயம் அந்த பாம்போட வால் பகுதி அசையுது. ஒருவேளை பாம்பு இன்னும் சாகலையோன்னு பார்த்தா அந்த வால் பகுதியிலிருந்து ஒரு அனகொண்ட குட்டி ஒன்று திடீர்னு இவன் மேலே பாஞ்சு தாக்கிறதுக்கு வருது. மிச்சமீறி இது ஒன்று தான் இருந்திருக்கும் போல. ஹீரோ சுதாரிச்சு ஸ்வாடால வெட்டி வீசிடுறான். இந்த முறை கபாலா மின்னலை, அதுக்கு பதிலாக இவனோட கண்ணு மின்னுது. அதுக்கப்புறமா எங்கிருந்தோ ஓடி வந்த குட்டி அணில ஈயே அந்த குகையிலேயே இருக்கிற வேறொரு பக்கம் அவனை கூட்டிக்கிட்டு போகுது. அப்படி போன இடத்துல ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலையோட கழுத்துலேயும் கபாலா மாதிரியே ஒரு டாலர் தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சிலைக்கு முன்னாடி கீழே தரையில் கபாலா மாதிரியே ஒரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. அங்கே போய் நின்று இவன் அந்த சிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே இவனோட காலுக்கும் கீழே இருந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக அந்த வெளிச்சத்தில் சிலையாக இருக்கிற இவரை யாரோ துரத்திக்கிட்டு வர மாதிரி ஈக்கு தெரியுது. துரத்திக்கிட்டு வரவங்க யாருன்னு தெரியல, இவர் ஒருத்தர் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படி துரத்திக்கிட்டு வந்தவங்களுக்கு பயந்து தான் இவர் குகைக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டார் போல. அப்படியே சமாதியும் ஆயிட்டாராட்டிருக்குது. ஒருவேளை இவருக்கு பாதுகாப்பாத்தா அந்த அனகோண்டா பாம்பு இவ்வளவு நாள் இந்த சேவேஜ் மவுண்டன்லேயே இருந்ததே என்னவோ தெரியல. இப்போது அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆனதும் சிலையோட கழுத்தில் இருந்த டாலரும் ஆக்டிவேட் ஆகி ஹீரோவோட கழுத்தில் இருந்த கபாலா டாலரோட போய் சேர்ந்துருது. அப்படி ரெண்டும் ஒன்று சேர்ந்த உடனே அந்த ஃபார்மேஷனும் ஆஃப் ஆயிடுது. அப்படின்னா இவர் தான் என்னோட சீனியர்னு நினைக்கிறேன், இன்யாங் கேவுக்கு போனோம்னா இன்னும் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்து பத்திரமா குகைக்குள்ளே வாங்க, மியூட்டன்ட் அனகோண்டா இருந்தாலும் இருக்கலாம்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சு சத்தம் கேட்குது. பதிலுக்கு அந்த அனகோண்டா செத்துருச்சு நான் கொண்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஈயுமா அவங்க முன்னாடி போக இவனை உயிரோடு பார்த்த எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இப்படி இவங்க முழுசாக சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே டைகரை பணைய கைதியாக பிடிச்சிக்கிட்டு அந்த யங் மாஸ்டரும் அந்த குகைக்குள்ளே வர்றான். ரெண்டு குரூப்பும் நேரெதிரில் நிற்க டைகரோட கழுத்தை நெரிக்கிறான் அந்த யங் மாஸ்டர்.
அதை பார்த்த பின் நமக்குள்ளதான சண்டை, அவளை எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கிற, அவளை விட்டுட்டு அதுக்கு பதிலாக நானே சரண்டர் ஆகிறேன்னு சொல்ல, அவனும் சியாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு தேவை நீ கிடையாது, அந்த பொண்ணை என்கிட்ட அனுப்புனா இவளை விடுறேன்னு சொல்லி சியாவை அனுப்ப சொல்லி கேட்குறான். அவன் அப்படி கேட்டதும் ஈ கடுப்பாகி சியாவை அனுப்ப முடியாதுன்னு முன்னாடி தடுத்து நிற்க, அவனை சமாதானப்படுத்திட்டு நான் போகிறேன், அப்போ தான் அவன் டைகரை அனுப்புவான்னு சொல்லிட்டு தைரியத்தோட முன்னோக்கி நடந்து போகிறா. அவள் பாதி தூரம் போனதும் நின்றுட்டு டைகரை இந்த பக்கம் அனுப்புன்னு சொல்ல அவனும் அனுப்பிடுறான். டைகர் பின்கிட்ட வந்து சேர்ந்ததும் சியா வருவான்னு யங் மாஸ்டர் ஆசையோடு அவளை கூப்பிட, அவளோ முன்னாடி போகாமல் பல்ட்டி அடித்து பின்னாடி போய் ஈயை கூப்பிட, டக்குன்னு ஈயுமோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அவளை தங்கிட்ட இழுத்துக்கிட்டு யங் மாஸ்டரை அட்டாக் பண்ணிடுறான். இதனால் கடுப்பான யங் மாஸ்டர் அவங்கள சுட்டுத்தள்ள சொல்லி அவனோட சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறான். அவங்களும் ஈ குரூப்பை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் மேலேயும் ஒரு சின்ன துரும்பு கூட படாத மாதிரி ஷீல்டை உருவாக்கி தடுத்துடுறான் ஈ. அதை பார்த்த யங் மாஸ்டர் இது என்ன மாதிரியான பவர்னு யோசிக்கிறான். நீ யோசிச்சுக்கிட்டே இரு, நாங்கள் இங்கிருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த இடத்த விட்டு டெலபோர்ட் பண்ணி சேவேஜ் மவுண்டனுக்கு வெளியில் இருக்கிற காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான் ஹீரோ. அந்த அளவுக்கு அவனோட பவர் அதிகமாக இருக்குது. அங்கிருந்த யங் மாஸ்டரும் பின்னையும் விட்டுட்டான், சியாவையும் விட்டுட்டான். இப்போ அந்த பவர் எனக்கு வேணும்னு கேட்குறான். இந்த பக்கம் பின்னும் டைகரும் சேர்ந்து ஹீரோவுக்கும் சியாவுக்கும் நன்றி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே ப்ரொஃபஸரும் இவங்கள தேடி அங்கே வந்து சேர்ந்துடுறாரு. இவங்களை பார்த்ததுமே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, முதல்ல கிளம்புங்க, இந்த இடத்த விட்டே போகணும்னு சொல்கிறாரு அவர். அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்த விட்டு எல்லாரும் ஒரு ஜெட்டில் கிளம்புறதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டட்டா, பை பாய்.